இந்த சேவையின் மூலம் 40,994 புதிய உறுப்பினர்கள் வணிக நல வாரியத்தில் இணைஞ்சிருக்காங்க என்ற செய்தியை நான் மகிழ்ச்சியோடு உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதுவரை தமிழ்நாடு பொது விற்பனை வரி சட்டம், தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி சட்டம், தமிழ்நாடு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தின் கீழ் பதிவு பெற்ற மொத்த வணிகர்களோட எண்ணிக்கை 88,219 உயர்ந்திருக்கு என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கக்கூடிய வாரிய உறுப்பினர்களான உங்ககிட்ட இந்த நேரத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கூட்டத்துக்குள்ள இந்த எண்ணிக்கை நீங்க அதிகரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். கழக அரசு அமைஞ்ச பிறகு இந்த வாரியம் மூலமா ஏராளமான நலத்திட்ட முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்குன்னு உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். கல்வி உதவி தொகையா ஒவ்வொரு ஆண்டுக்கும் 5,000 ரூபாயும், தொழிற்கல்வியா இருந்தா 10,000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருது. இதனால 94 மாணவ மாணவியர் பயனடைஞ்சிருக்காங்க. வாரிய உறுப்பினர்களோட திருமண உதவி தொகையா 5,000 ரூபாய் வழங்கப்பட்ட நிதியை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். வணிக நல வாரிய உறுப்பினர்களுக்கு மரணம் ஏற்பட்டால் அவங்களுக்கு குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட 1,00,000 ரூபாய் நிதி உதவியை 3,00,000 ரூபாயாக உயர்த்திருக்கோம். இதுவரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் 390 குடும்பங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு. வியாபார நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் 5,000 ரூபாய் என வழங்கப்பட்ட நிதியை 20,000 ரூபாயாக உயர்த்தணும். 29 உறுப்பினர்கள் இந்த நிதி உதவியை பெற்றிருக்காங்க. விபத்து உதவியா 25,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டிருக்கிறோம். இதய அறுவை சிகிச்சை மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளுக்கு மருத்துவ சான்றிதழின் பேரில் 50,000 ரூபாய் நிதி வழங்கப்படுது. பெண் உறுப்பினர்களுக்கு கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படுது. விளையாட்டு வீரர்களுக்கான நிதி உதவியும் 3,000 முதல் 25,000 ரூபாய் வரை வழங்கப்படுது. நலிவுற்ற வணிகர் திட்டத்தின் கீழ் பெட்டிக்கடை அல்லது 3 சக்கர மிதிவண்டி வாங்க 10,000 ரூபாய் வழங்கப்படுது. இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் 8,883 வணிகர்கள் பல்வேறு நிதி உதவிகளை பெற்றிருக்காங்க. 3,29,00,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கு. வருங்காலத்திலே இது மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகளை செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு வணிகர் சங்கத்துடைய பேரவைப்பினுடைய தலைவர் விக்ரமராஜா மற்ற நிர்வாகிகள் அடிக்கடி என்னை வந்து சந்திப்பாங்க. அவங்க வைக்கிற கோரிக்கைகளையும் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் கூட உள்ளாட்சி அமைப்புகளால் கடைகளுக்கு தற்போது ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் வணிக உரிமங்கள் 1/4/2024 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிச்சா போதும் என்ற வகையில் இதற்குரிய விதிகளை திருத்தி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான கடைகளோட குத்தகை 9 ஆண்டுகள் என இருந்ததை 12 ஆண்டுகள் என விதிகளில் திருத்தம் செஞ்சு 1/8/2024 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் சமீபத்தில் சந்திச்சப்போ தமிழ்நாட்டோட எல்லா கடைகளிலையும் தமிழ் பெயர் பலகை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதா வாக்குறுதி அளிச்சிருக்காங்க. இது போன்ற செயல்கள் நாங்கள் சொல்லி நீங்க செய்யறதா இல்லாம நீங்களே முன்வந்து செய்யறதா இருக்கணும். தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படை நோக்கம் கொண்டது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கொள்கை. அது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மிகப்பெரிய தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, சிறு கடைகளும் வியாபாரிகளும் தங்களுடைய வணிகத்தை மிக சிறப்பாக நடத்தணும் என்பதில் தமிழ்நாடு அரசு கவனமாக இருக்கு. இது உங்களுக்கும் தெரியும். சிறு வணிகர்களும் வணிக நிறுவனங்களும் நிதி வளர்ச்சிக்கு மட்டுமல்ல மனித வளர்ச்சிக்கும் அடிப்படையானவை. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கிறதா அமைஞ்சிருக்கு.
வணிகர்கள் தங்களோட வணிகத்தை அமைதியாக நடத்துற வகையில் அமைதி மிகு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குது. உங்களுடைய வணிகத்துக்கு ஆக்கம் ஊக்கம் அளிக்கிறது தான், அதுதான் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை, அப்படி தான் செயல்படும். உங்களுடைய கோரிக்கைகளை எப்போ வேண்டுமானாலும் எங்களை சந்திச்சு சொல்லலாம். ஆண்டுதோறும் வணிகர் சங்க பேரவை மாநாடுகளில் நானோ அல்லது அமைச்சர்களோ கலந்துக்கிறோம். நமக்கு இடையில இடைத்தரகர்கள் கிடையாது, அது இருக்கவும் கூடாது. எனவே இதை மனசில் வச்சுக்கிட்டு வர்த்தகமா இல்லாமல் சேவை மனப்பான்மையோடவும் மக்களுக்கு நன்மைகளை செய்யணும் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு நான் போக வேண்டியிருக்கிற காரணத்தினால இந்த கூட்டத்தை நம்முடைய அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று நடத்த இருக்கிறார்கள். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அவரோட கலந்து பேசிக்கிட்டு அதிகாரிகளையும் கலந்து பேசிக்கிட்டு அதற்கு பிறகு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து இந்த நேரத்தில் நான் உங்கள் அனுமதியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.